योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। यह प्रकाशमान इनोरु दिव्य मंगलना 24 मणि नेरतोड நமக்கு பகவான் அருளியிருக்கிறார். இதை பகவானுடைய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்து அவருடைய திருப்பாதங்களில் அந்த நாம புஷ்பங்களை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு இன்னும் 1-2 செய்திகளை சொல்லி இந்த சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ சீதாராம்தாஸ்ஜி ஓம்காரநாத் அவர்களுடைய நாம பிரபாவத்தை முடித்துக்கொள்வோம். அவர் சொல்கிறார், நாமத்தை நீங்கள் சத்தமாகவும் சொல்லலாம், கீர்த்தனமாய் செய்யலாம், நாமத்தை வெளி சத்தமின்றி நாக்கின் நுனியில் உச்சரிக்கலாம், அல்லது நாக்கு நுனி கூட அசையாமல் மனதிற்குள்ளே மௌனமாய் நாமத்தை சொல்லிக்கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கே ஏற்கனவே பரிச்சயமானவை. பகவான் நம்மிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒன்றே ஒன்று அவர் கேட்கிறார், தள்ளி இருப்பவர்களை கூப்பிடுவதற்கு நீங்கள் உரத்த குரலில் கூப்பிட வேண்டும், அருகில் இருப்பவர்களுக்கு கூப்பிடும் பொழுது நாம் அவ்வளவு உரத்த குரலில் கூப்பிட மாட்டோம் அல்லவா? நம்முடைய பகவானானவர் நம்முடைய மனதிற்குள்ளேயே இருக்கிறார். நம்முடைய பிரக்ஞை என்பதே அவர்தான். அந்த பிரக்ஞை தான் நம்மை வழி நடத்துகிறது, நம்முடைய மூளையை இயக்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறது. அந்த பிரக்ஞை உருவமாக இருக்கும் நம்முடைய பகவான் அந்தர்யாமி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அவருடைய அந்த பிரக்ஞையில்தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உதிக்கின்றன. அந்த பிரக்ஞையினால்தான் அந்த எண்ணங்கள் என்ன என்பது நமக்கு தெரிய வருகின்றன, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதன்படி வாழ்க்கையை நாம் நடத்தியும் வருகிறோம். ஆக நம்முள்ளே பிரக்ஞை மயமாக, அதாவது உயிருக்கு உயிர் என்று சொல்வார்கள், நம்முடைய உயிருக்கு உயிராக இருக்கும் அந்த பிரக்ஞை, அந்தர்யாமியாக இருக்கும் அந்த பரமாத்மாவை, அவருக்கு நமக்குள் உதிக்கும் எண்ணங்கள் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவரில்தான் நம் எண்ணங்கள் உதிக்கின்றன. அதனால்தான் அவர்கள் சொல்கிறார்கள், எறும்பு ஊறும் ஓசையை கூட இறைவன் கேட்பார் என்று. ஏனென்றால் அந்த எறும்பூரும் ஓசையும் அந்த இறைவனுக்குள்ளே தான் நடக்கிறது, இறைவனுடைய பிரக்ஞையில் தான் நடக்கிறது. அதனால் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறே எப்படி வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் எப்பொழுதும் கூட்டமாக சேர்ந்து நாமம் செல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது, ஒரு பெரிய லாபம் இருக்கிறது நமக்கு. நம் மனது எப்படி அலைந்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களோடு ஒரு 100 பேரோடு சேர்ந்து நாம் சொன்னோமானால் நாம் உதிர்க்கும் ஒவ்வொரு நாமத்திற்கும் 100 நாமத்தின் பலன் கிடைக்கும். எப்படி இருவர் சேர்ந்து பாடினால் இந்த வால்யூமானது அதிகமாகிறது, இன்னும் அது உரக்க கேட்பது போல் அத்தனை பேர் 100 பேர் சேர்ந்து பாடும் பொழுது அந்த நாமத்தின் சக்தி அபரிமிதமாக இருக்கும். 1000 பேர் சேர்ந்து பாடும்பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும். ஆக நாம் உச்சரிக்கும் ஒரு நாமத்துக்கு மற்ற அத்தனை நாமங்களும் சேர்கின்றன, நமக்கு அத்தனை பலன்கள் கிட்டுகின்றன, ஆத்ம லாபம். அதே சமயம் நாம் சொல்லும் நாமமானது மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருந்தால் மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்ளலாம்,
சில சமயம் மனதிற்குள் சொல்லுவதே சௌகரியமாக இருக்கும். நாம் உள்ளே தனிமையில் சொல்லும் பொழுது மனதிற்குள் சொன்னோமானால் அதற்கு பலன் ஜாஸ்தி. எத்தனைக்கெத்தனை நாக்கானது பேசிக்கொண்டே இருக்கிறது, அத்தனைக்கத்தனை அதிக சக்தியானது செலவிடப்படுகிறது. ஆனால் அதே நாமத்தை நாம் உள்ளுக்குள் மௌனமாக சொன்னோமானால் அத்தனை சக்தியும் சேர்ந்து நமக்கு உள்ளே இறை சக்தியாக பலன் கொடுக்கும். அதனால் இரண்டுக்கும் தேவை இருக்கிறது. அவ்வப்பொழுது அவரவர்களுக்கு சௌகரியமாக செய்து கொள்ளலாம். நாம் நாமத்தை யாருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அவர்கள் உடனே திரும்பி பார்க்கிறார்கள் அல்லவா? தள்ளி இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரிகிறது அவர்களைத்தான் நாம் கூப்பிடுகிறோம் என்று. பகவான் சொல்வார், ஒரு நாய்க்கு நாமத்தை கொடுத்து ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிட்டோமானால் அது எங்கோ அலைந்து கொண்டிருக்கும். பக்கத்தில் உள்ள எங்கேயாவது வயல்வெளிகளை அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்தில் அதற்கு கூட தெரிந்து விடுகிறது அதைத்தான் கூப்பிடுகிறோம் என்று ஓடி வந்துவிடும் எங்கிருந்தால். ஒரு பூனைக்கு ஒரு பெயர் சொல்லி கொடுத்து அதை கூப்பிட்டோமானால் உடனே அதற்கு தெரிந்துவிடும் அதைத்தான் கூப்பிடுகிறோம் என்று. அப்படி இருக்கும்பொழுது இறைவனுடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும்பொழுது இறைவன் காதில் அது விழாது இருக்குமா? அவருக்கு தெரியாது இருக்குமா? அவரைத்தான் கூப்பிடுகிறோம் என்று. எறும்பூரும் ஓசை கூட அவருக்கு கேட்கும் அல்லவா? ஆகவே நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாமம் சொல்லிய மாத்திரத்தில் அந்த நாமியானவர் நமக்குள்ளே பிரசன்னமாகி விடுகிறார், விழித்து கொள்கிறார், நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று சொல்கிறார் சீதாராமதாஸ்ஜி, தீக்குள் நாம் கையை விட்டோமானால் தெரிந்து இது தீ, இது நம்மை சுட்டுவிடும் என்று தெரிந்து, அந்த ஞானம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, நாம் அதற்குள் கை வைத்தால் அது சுட்டுவிடும். விஷம் இருக்கிறது அதுவும் இப்படித்தான், அது விஷம் என்று தெரிந்து குடித்தாலும் சரி தெரியாமல் குடித்தாலும் சரி அதனுடைய சுபாவத்தை அது காட்டிவிடும். அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய இயற்கையானது இருக்கிறது. அது எதை ஒட்டியும் செயல்படாமல் தன்னுடைய சுபாவத்தை ஒட்டியே செயல்படும். அதுபோலவே நாமத்திற்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? நம்முடைய மனதை மேம்படுத்துதல், நமக்குள்ளே இருக்கும் வேண்டாத எண்ணங்களை எல்லாம் அகற்றுதல், நம்முடைய வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கும் அந்த மூல பாவ கர்மங்களை அழித்த. ஆக அந்த நாமமானது நாம் பக்தியோடு சொன்னாலும் சரி இல்லை என்றாலும் சரி, நம்பிக்கையோடு சொன்னாலும் சரி நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலும் சரி, ஒருமுகப்பட்டு சொன்னாலும் சரி ஒருமுகப்படாமல் சொன்னாலும் சரி, அந்த நாமத்திற்கென்று இருக்கும் அந்த சுபாவம், அந்த இயற்கையானது நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்துவிடும், அது வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். இப்படி ஒரு மிக அழகாக அதை சொல்கிறார். நாம் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் சாப்பிடும் உணவு மிகவும் முக்கியம். ஒரு தலைவலிக்கு நாம் மாத்திரை எடுத்தால் கூட அரை மணி நேரத்தில் அந்த மாத்திரையின் பலன் என்ன என்று தெரிந்து விடுகிறது. நமக்கு உள்ளே போகும் எந்த விதமான உணவும் அது என்ன செய்யும், உடலுக்கு என்ன செய்யும் என்பது நம்முடைய அனுபவத்திலேயே எல்லோருக்கும் தெரியும். அதனால் சாப்பிடும் உணவு சாத்விகமாக இருந்தால் ரொம்பவும் காரமாகவும் உப்பு காரமாகவும் பல விதமான பஞ்சன்ட் ஃபுட்டாக இருந்ததுனால் அதற்குரிய பலன்கள் நமக்கு வரும். அதே போல்தான் இறைச்சி, எந்த மிருகத்தை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த மிருகத்தினுடைய குணாதிசயங்கள் நம்மிடம் ஒட்டிக்கொள்ளாமல் எப்படி இருக்கும்? அதே போல் கூடிய மட்டும் ஆத்ம சாதகர்களுக்கு மட்டுமே இது, தான் சாதகனாயிருந்து இறைவனை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு மட்டுமே அதிகமாக அந்த பஞ்சன்ட் ஃபுட் என்று சொல்வார்கள், அதை சாப்பிடாமல் சாத்விகமான பால், காய்கறிகள், பழங்கள் இப்படி ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம், சாதமும் எடுத்துக்கொள்ளலாம், அதை
அதிக உப்பு காரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். இவைகளெல்லாம் நமக்கு உதவி செய்யும். நாம் கோபப்படக்கூடாது என்று எத்தனை முறை தீர்மானிக்கிறோம், ஆனால் எத்தனை முறை அதை எழுந்து கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுகிறோம் அல்லவா? நம்மையும் மீறி அது நடக்கிறது. அதற்கு காரணம் அது நமக்கு பழக்கமாகிவிட்டது, ஒன்று. இரண்டாவது, நாம் சாப்பிடும் உணவும் கூட தான். அதே போல் நம் ஆதிசங்கர சொல்கிறார், உணவு என்பது அந்த சாப்பிடும் உணவு மட்டுமல்ல, நம் கண்கள் வழியாக செல்லும் விஷயங்களும் உணவு தான், காது வழியாக செல்லும் விஷயங்களும் உணவு தான். இப்படி நம்முடைய ஸ்பரிசத்தின் வழியாக என்று ஐம்புலன்களின் வழியாக, ஐம்பொறிகளின் வழியாக செல்லும் விஷய போகங்கள் எல்லாமே உணவுதான். எப்படி நாம் சாப்பிடும் உணவு நம்மை பாதிக்கிறதோ, அதே போல் நாம் கேட்கும் விஷயங்கள், பார்க்கும் விஷயங்கள், பேசும் விஷயங்கள், நம்மை தொடும் விஷயங்கள், இப்படி எல்லாமே நமக்குள்ளே சென்று அதனுடைய பாதிப்பை நமக்கு கொடுக்கின்றன. ஆகவே எல்லாவற்றிலும் நாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் சேர்த்து செய்தோமானால் நாமும் மிக மிக விரைவிலேயே பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் சொன்னது போல் நாமும் நன்கு சொல்லி ஓரளவுக்கு தூய்மையான மனதிற்கு தியானம் கைகூடும். அந்த தியானம் நன்கு கைகூடினால் நமக்கு நாமமானது ஒரு தங்க எழுத்துக்களில் தெரியும். அப்படி ஒரு பளீரென ஒரு கோல்டன் ஜுவலிப்போடு இருக்கும் ஒவ்வொரு அக்ஷரம் என்றால் ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே சக்தி உண்டு. நாம் சொல்லும் நாமமானது தெய்வீகமான ஒரு ஸ்வர்ண வர்ணத்தில் நம் கண்களுக்கு தெரியும். அந்த நாமமானது உயிர் பெற்றுவிட்டது என்று சொல்வார்கள். இதை நாமா கம்ஸ் அலை, நாமி கம்ஸ் அலை. அந்த அதற்கு பிறகு நமக்கு அபரிமிதமாக பலன்கள் வெகு சீக்கிரத்தில் நடைபெற ஆரம்பித்துவிடும். நாமும் பிந்து என்றெல்லாம் சொல்வார்கள். அவருடைய காட்சி தரிசனங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். கடைசி எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது அந்த நாமமானது நம்முடைய பிராணனை கட்டுப்படுத்துகிறது. அலைந்து கொண்டிருக்கும் பிராணன்தான் நம்முடைய அலைந்து கொண்டிருக்கும் மனதிற்கும் காரணமாகிறது. நாம் பிராணசக்தியை வீண் செய்தோமானால், மனதை மிகவும் அலையவிட்டோமானால் நாமம் பலன் கொடுப்பதற்கு நாளாகும். ஆனாலும் எத்தனையோ பேர் சொல்கிறார்கள் அல்லவா, நாம் நாமும் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில், ஆனால் எனக்கு அது எதுவும் உதவியும் செய்யவில்லை, அதற்கு பிறகு நாமத்தை விட்டுவிட்டேன் என்று. நம்முடைய பிராரப்த கர்மத்தில் புண்ணிய கர்மங்கள் பலன் கொடுக்கும் பொழுது நமக்கு நாமம் நம் மனதுக்கு தானாகவே வரும். நற்சிந்தனைகள் கூடும், சத்சங்கம் கிட்டும், இப்படி நல்ல பலன்கள் எல்லாம் அதன் மூலம் கிட்டும். நம்முடைய கெட்ட கர்மாக்கள், பிராரப்த கெட்ட கர்மாக்கள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் மனதுக்கு நம்பிக்கையின்மை, செல்ஃப் பிட்டி என்று இப்படி பல தலையிட்டு நம்மை நாமத்திலிருந்து பிரித்துவிடும், கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். ஆனாலும் அந்த பிராரப்த கெட்ட கர்மம் ஓயும் பொழுது நம்முடைய புண்ணிய கர்மாக்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும் பொழுது இவை அத்தனையும் வீணாகாமல் சேர்ந்து கொள்ளும். சேர்ந்து கொண்டு நமக்கு மேலும் மேலும் மனதை மேம்படுத்தும். ஆக அதை கண்டு பயப்பட வேண்டாம். சீதாராம்ஜி, சீதாராம்தாஸ்ஜி சொல்கிறார், அவர்களுக்கு ஏதோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கும் போல இருக்கிறது. நார்த்திலோ அல்லது பெங்கால் கடுகு இருக்கிறதல்லவா, அந்த கடுகை கொளுத்தி போட்டோமானால் அது எரிய தொடங்கினால் ஆங்காங்கே வளையில் இருக்கும் பாம்புகள் எல்லாம் வெளியே வந்து விடுமா? அதற்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதா? அவர் சொல்கிறார், நீங்கள் நாமத்தை உங்கள் நாக்கில் ஏற்றி வைத்தீர்களானால், இந்த நாமத்தை எரிய ஆரம்பித்தால் வெளியே இருக்கும் விஷயங்கள் எல்லாம் உள்ளே வெளியே இருக்கும் விஷயங்கள் எல்லாம் எரிந்து நம்முடைய மனமானது உள்நோக்கி வர ஆரம்பித்துவிடும். நம்முடைய மனதை நாம் உள்ளே திருப்ப வேண்டுமானால், இந்த பாம்புகள் எப்படி தங்களுடைய வலைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அந்த கடுகு, எரியும் கடுகு உதவி செய்கிறதோ, அதே போல்
நம் உள்ளே நாம தீபத்தை நாம் ஏற்றினோமானால் மனதானது உள்நோக்கி தள்ளப்படும், வெளியிலிருந்து மனம் உள்ளே வர ஆரம்பித்துவிடும் என்கிறார். நமக்கே தெரியுமல்லவா, துளசிதாசர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாக்கில் நாமம் என்ற மணி தீபத்தை ஏற்றுங்கள், உள்ளே இருக்கும் இருட்டுக்கள் எல்லாம் ஓடிவிடும், உள்ளே பிரகாசமாகிவிடும் என்று. இதை பகவான் அடிக்கடி சொல்லுவார். இதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நாமத்திற்கு வெற்றி, நாமத்திற்கு வெற்றி, நாம அவதாரத்திற்கு வெற்றி என்று எப்பொழுதும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாமஜெயம், நாமஜெயம் என்பதும் நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய பகவான் நாமாவதாரம் எடுத்துத்தான் யோகி ராம்சுரத்கா என்ற திருநாமமாய் நம்மில் நடனமிட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய நாக்கில் நடனமிடுகிறார், நம்முடைய உள்ளத்தில் நடனமிடுகிறார். அவரை போற்றி இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், இன்னும் கொரோனா முற்றிலும் ஓயவில்லை போல் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும், இந்த உலகத்தை சகஜ நிலைக்கு மீண்டும் திருப்ப வேண்டும், மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும், பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டங்களை முற்றிலும் அழிக்க வேண்டும், மற்ற உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு தன் உயிரை பணயம் வைத்து தொண்டாற்றி கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் மாவீரர்களுக்கும் தாங்கள் பெரும் பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கு எல்லா நலன்களையும் கூட்டுவிக்க வேண்டும் என்று யாசிக்கிறோம். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கு மேல் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை எப்பொழுதும் நாங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய பலன்களை எல்லாம் நாங்கள் மனதிற்கு கொண்டு வந்து திரும்ப 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 அதை ஆழ பதித்து கொள்ள வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மேலும் அந்த பெரிய பேரருள், பெருநிலை, பேரானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும், தங்கள் நாமத்தினால் தூய்மையாக வேண்டும், தங்களுடைய சிந்தனைகளால் தூய்மையாக வேண்டும், தங்கள் லீலைகளை அசைபோடுவதால் எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும், தங்களுடைய இருப்பை மட்டுமே எங்கும் காண வேண்டும், நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை காண வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேல் கடும் கொடும் துன்பங்களிலும் தங்களுடைய கருணையை காணும் அந்த பேராற்றல் எங்களுக்கு வர வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு கூட வேண்டும். இதற்காக மீண்டும் மீண்டும் தங்களிடம் ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஜெய் கோவிராம் செல்வம்.